அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிட், பக்கம் 412 முதல் 416 வரை. ஏசாயா வரவிருக்கிற பெரிய உபத்திரவத்தை குறித்து ஏசாயா 31 அதிகாரம் 1-3 வசனத்தில் கூறுகிறார், சகாயம் அடையும்படி உலக பிரகாரமான கருத்துக்கள் திட்டங்கள் இந்த பெரிய உபத்திரவத்தின் நாளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கேட்கும்படி செல்லுபவர்கள் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் வெற்றியும் பாதுகாப்பும் ஜனங்களிடத்தில் இராது. எகிப்துக்கு போய், உலகத்திற்கு போய், குதிரைகள் இன்னமும் பழைய பொய்யான உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் உலக பிரகாரமான ஸ்தாபனங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் பொய்யான உபதேசங்களில் உள்ள பெரிய தலைவர்கள் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ, எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷர்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல மாம்சந்தானே, கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அவருடைய வல்லமை சத்தியத்தின் வல்லமை, மற்ற முறைமைகளில் உள்ள வல்லமை அவர் சீக்கிரமாய் செய்வார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து எகிப்தின் அதிகாரத்தினால் உலகத்தின் கருத்துக்களினால் அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். மனிதர்களுடைய திட்டங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் தவறின பின்பு மனிதர்கள் தங்களுடைய பாவ நிலையை இயலா தன்மையை குறித்து அறிந்த பின்னர்தான் தேவனை நோக்கி உதவி செய்யும்படி கூக்குரலிட ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு யெகோவா தம்மை ஒரு பெரிய மீட்பராக காட்டுவார். அவர் தம்முடைய ஞானம் முன் அறிவு கிருபையை உலகத்திற்கு காட்டுவதற்கும் அவர்களை நம்ப வைப்பதற்கும் ஏற்கனவே பிரமிட்டை தம்முடைய ஒரு கருவியாக தயாரித்திருக்கிறார். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் நாம் தற்போது பார்க்க போகிறபடி அவருடைய முன்னறிவுக்கும் இரட்சிப்புக்கான அவருடைய உன்னதமான திட்டத்திற்கும் அடையாளமாக இருக்கும், சாட்சியாயும் இருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் எகிப்தியர்களை இந்த உலகம் மகா உபத்திரவம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு உலகத்தாருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே 1000 வருடத்தின் போது உபத்திரவத்தின் முடிவு காலத்தின் போது அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை உலகம் மகா உபத்திரவத்தின் நாள் சமீபித்து இருக்கிறது, வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஏசாயா 19:19-22 வசனங்கள். தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு மகா பிரமிட் கொடுக்கும் உறுதியான சாட்சியம் பரிசுத்தவான்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும் வேளையில், முக்கியமாக மனுக்குலத்திற்கு 1000 வருட அரசாட்சியின் போது அது சாட்சியாக இருக்கும்படி உள்ளது என தெரிகிறது. மேலும் அவர்களுடைய இருதயம் சத்தியத்திற்கென ஆயத்தப்பட்டு இருக்கும் போது இந்த விசித்திரமான குறிப்பிடத்தக்க சாட்சியம் மனுக்குலத்திற்கு விசுவாசத்தையும் அன்பையும் வைராக்கியத்தையும் கொடுப்பதற்கு புதிய ஆதாரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தில் உள்ள யுகங்களில் திட்டம் போன்று இந்த கல்லின் சாட்சி இப்பொழுது வரைக்கும் அமைதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதன் அட்டாட்சி சீக்கிரத்திலே உலகத்திற்கு எகிப்திற்கு கொடுக்கப்படும். ஆனால் தேவன் பரிசுத்தவான்களும் இருந்து ஒன்றையும் மறைப்பதில்லை. இப்பொழுது அவர்கள் இந்த சாட்சியின் அத்தாட்சியை கேட்கும் சாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். உலக சிந்தை அதன் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாவதற்கு முன்பே தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கும்போது மாத்திரமே யாரும் அவருடைய சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 32:20 வசனம், தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை குறித்து இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்தீர் என்று அறிவிக்கிறார்.
தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே வெற்றியுடன் கொண்டு வரும்போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்தார். அவைகள் இந்நாள் வரைக்கும் நம்முடைய நாள் வரைக்கும் இருக்கிறது. மகா பிரமிட் இந்த அற்புதங்களின் அடையாளங்களில் முக்கியமானதொன்று என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது இது விஞ்ஞானிகளிடம் அவர்களுடைய சொந்த மொழியிலேயே பேசுகிறது. அவர்கள் மூலமாக மனிதரிடமும் பேசுகிறது. கர்த்தர் பூமியை குறித்து யோபுவிடம் 38:3-7 கேட்ட கேள்விகளும் அறிவிப்புகளும் மகா பிரமிட்டில் உள்ள குறிப்பிடத்தக்க விளக்கத்தை அளிக்கிறது. அது தன்னுடைய அளவினாலும் அதன் மூலமாகவும் கூட பூமிக்கு அடையாளமாகவும் தேவனுடைய திட்டத்தையும் குறிப்பிடுவதாக நம்பப்படுகிறது. அங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ள விளக்கம் ஒரு கட்டடத்தை குறிப்பதாகும். அது பிரமிட் உருவத்தில் உள்ள அமைப்பை தான் குறிக்கிறது என்று எண்ணுகிறோம். இது சொல்லுகிற விதம் முக்கியமாக பூமியை தான் குறிக்கின்றதாக இருக்கும்போது அது மகா பிரமிட்டின் விளக்கத்திற்கு ஒத்ததாக இருக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக அஸ்திபாரத்தை ஆயத்தப்படுத்துங்கள். மகா பிரமிட்டின் அஸ்திபார கல்லை குறிப்பிடுகிறது. இரண்டாவதாக அதன் அளவுகள் மகா பிரமிட்டில் வெகு முக்கியமாக காட்டப்பட்டுள்ளன. ஒரு அம்சம் குறிப்பிடத்தக்க அளவுகள் நிறைய காணப்படுகிறது. அதற்கு அளவுகள் குறித்தவர் யார்? மகா பிரமிட்டின் உருவத்தில் உள்ள பரிபூரணம் எல்லா விதத்திலும் அது மிகவும் சரியாக இருப்பதும் அதன் கட்டுமானம் ஒரு மிகப்பெரிய கட்டட வல்லுநரால் கலைஞரால் வழிகாட்டப்பட்டது என்பதையும் நிரூபிக்கிறது. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? மகா பிரமிட்டிற்கு 4 கோடி கற்கள் உண்டு. அது உறுதியான பாறைகளில் பதிக்கப்பட்டு உள்ளது. அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? பிரமிட்டிற்கு 5 கோடிக்கற்கள் மூளைக்கற்கள் உண்டு. ஆனால் இங்கு 1 கோடிக்கல்லை குறித்துதான், அதாவது மேலே உள்ள கல்லை குறித்துதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாறையில் பதிக்கப்பட்டுள்ள 4 கோடிக்கற்களை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும் போது எஞ்சியிருப்பது மேல் பக்கத்தில் உள்ள கோடிக்கல் தான். இந்த கட்டட அமைப்பில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இந்த கோடிக்கல் தான். அதுவே ஒரு பூரணமான பிரமிடு ஆகும். அதன் முழு பகுதியிலும் உள்ள கோண அளவுகள் அதற்கு ஒத்து இருக்கின்றன. ஆகவே கேள்வி அதன் முக்கியத்துவத்தை குறித்துதான். அதன் விசித்திரமான பொருந்துகிற தன்மை மேலே உள்ள கோடிக்கல்லை ஆயத்தப்படுத்தி மேலாக வைப்பதில் உள்ள ஞானம் திறமை நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. இந்த பழங்காலத்து கட்டிடம் இப்படியாக மறுபடியுமாக வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளதினால் இதை குறித்து கேள்வி கேட்கப்பட்டால் அதை சந்தேகிக்க முடியாது. எகிப்தில் உள்ள இந்த சாட்சி யெகோவாவை கனப்படுத்தும் முறையில் அத்தாட்சிப்படுத்தப்படுகிறது. மேலும் அது தேவனுடைய எழுதப்பட்ட வசனத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இப்படியாக நாம் இந்த சாட்சியை அறிமுகப்படுத்துகிறோம். ஏனெனில் இந்த பிரமிட்டின் சாட்சி வேதாகமத்தை குறை கூறுவது போன்று அந்தகாரத்தின் பிரபுவாகிய இந்த உலகத்தின் அதிபதியாலும் சத்தியத்தை காணாதபடி அவனால் குருடாக்கப்பட்டவர்களாலும் தர்க்கம் பண்ணப்படும். ஏன், எப்பொழுது, யாரால் மகா பிரமிட் கட்டப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த கேள்வி சமீப வருடங்களில் விஞ்ஞான மற்றும் வேதாகம ரீதியில் அதிகமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. 1000கணக்கான வருடங்களாக இந்த கேள்விக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது ஒரு எகிப்திய ராஜாவுக்காக கட்டப்பட்ட ஒரு பெட்டகம் அல்லது கல்லறை என்ற பழைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஏனெனில் தற்காலத்தில் உள்ள ஞானத்தை காட்டிலும் அதிக ஞானம் அதற்கு தேவைப்பட்டது. அப்படியிருக்க 4000 வருடங்களுக்கு முந்தைய ஞானம் இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு போதுமானதல்ல. மேலும் அதற்குள் ஒரு நகைப்பெட்டியோ அல்லது பதமிடப்பட்ட உடலோ அல்லது எழுத்துக்களோ கிடையாது. மேலும் தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி முடிவு காலத்திற்குள் வரும்போது அறிவு பெருகி போகும். ஞானவான்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுவார்கள். தானியேல் 12:4-10 இந்த காலத்தில்தான் மகா பிரம்மீட்டின் ரகசியங்கள் புரிந்து கொள்ளப்பட்டன. எங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைத்தது. இந்த விஷயத்தை குறித்து முக்கியமான காரியம்
மகா பிரம்மிட்டில் விஞ்ஞான அம்சங்கள் உண்டு என்று கிபி 1859 இங்கிலாந்து நாட்டவரான திரு ஜான் டெய்லர் என்பவரால் நிரூபிக்கப்பட்டது ஆகும். ஆராய்ச்சி தொடங்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து நல்ல திறமை உள்ளவர்கள் இந்த அற்புதமான சாட்சியை இன்னும் அதிகமாக ஆராய்ந்தனர். விசேஷமாக ஸ்காட்லாந்து அரச வானசாஸ்திரியான பேராசிரியர் பியாசி ஸ்மித் என்பவர் அந்த இடத்திற்கு சென்று அவர் அநேக மாதங்களாக அதில் காணப்பட்ட விசித்திரமானவைகளை ஆராய்ந்து அது கட்டப்பட்ட விதம், அதன் அளவுகளை பற்றியும், அதன் பிறகு அவர் எடுத்த முடிவுகளையும் உலகிற்கு அறிவித்தார். அவர் இன்ஹெரிட்டன்ஸ் இன் தி கிரேட் பிரமிட் என்ற அவருடைய திறமையான விஞ்ஞான ரீதியில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இருந்து அதிகமான அம்சங்களை இந்த அதிகாரத்தில் உபயோகித்து உள்ளோம். அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதில் கடைசியாக பிரசுரிக்கப்பட்ட 25 அதிகமான தாள்களில் சிலவற்றிலிருந்து விளக்க உரைக்காக பிரதிகள் எடுத்துள்ளோம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 417 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.